ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஆர் கார் கேரேஜ்லேருந்து பேசுகிறேன். வர்ணா வந்து ஸ்டார்ட் ஆகல சொல்லியிருந்தாங்க. வந்து கஸ்டமர் ப்ளேஸ் நான் செக் பண்ணி பார்க்க சொல்ல லிஃப்ட் பம்ப் போயிருந்தது. நீங்கள் பாருங்கள், டைரெக்டாக நம்ம கேன் போட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சார் ஓஸ் போட்டு டைரெக்டாக பம்புக்கு ஓஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஃபியூல் பம்ப்பு வர லைன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், ஈசிஎம் போர்ட்லேயும் கம்ப்ளைண்ட் இருந்தது, அது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த லிஃப்ட் பம்ப் கம்ப்ளைண்ட் இருந்தது, லிஃப்ட் பம்ப் ரெடி பண்ணியாச்சு. அதனால் செக் பண்ணுறதுக்கோசம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிங்கண்ணா. நாங்கள் கஸ்டமர் அதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசம் டைரெக்டாக ஓஸ் போட்டு பம்பில் நீங்கள் பாருங்கள், இன் அவுட் ரெண்டு ஓஸும் போட்டு டீசல் கேனில் போட்டு லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டி வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சதாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு வேலை ஏதாச்சும் பண்ணனாக்கா பெஸ்ட்டாக பண்ணனாக்கா எடுத்துருவாங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் அதிகமாகும், நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் எப்படி எப்படி பார்க்குறதுன்னு சொல்லித்தரோம். ஒயரிங் டயக்ராம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இசிஎம்க்கு எந்தெந்த லைனு, எனக்கு வந்து எத்தனாவது பின்னில் வரும் அது சொல்லிட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கொஞ்சம் டைம் ஆகும், நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஒரு வண்டிக்காக எப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இன்ஜெக்டரு எப்படி செக் பண்ணுறது, லைனு எல்லா லைனும் உங்களுக்கு சொல்கிறேன். கேம் சென்சாரு, கிராங்க் சென்சாரு, மேப் சென்சாரு எல்லாத்தையும் நம்ம எப்படி நல்லாயிருக்கு சொல்லி செக் பண்ணுறது, ஈஸியாக நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஸ்கேனரே இல்லாமல் வண்டியில் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி நீங்களே வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டாகவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.